ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து முட்டை பொரியல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சோன்னே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டு இஞ்சியும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி அதை கூட சேர்த்து அதை கூட வதக்கிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அது கூட சேர்த்துட்டு அதில் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 6 முட்டை அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துதும். கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எக்கு ரொம்ப குக் பண்ணிடாமல் 90% குக் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த எக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இப்போ முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.